பதினொன்றரை மணிக்கு என் தம்பி வந்து எனக்கு கால் பண்றான், தானா பக்கத்துல இருக்கான், பேக்கரியில இருந்தோம் போன் பண்றான். நான் வந்துட்டு தானாட்ட சொல்றேன், நான் பேசல நீ பேச, நான் தூங்கிட்டேன்னு சொல்லு, அவன் திட்டுவான் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என் தம்பி என்ன சொல்றான்னா, தானா ரொம்ப அவன் பேசுறேன்னு தெரிஞ்சிருச்சுது, அவன் ரொம்ப சோகமா தான் பேசினான். தானா ஸ்வீட்டி எங்க கேட்டான், நான் வந்துட்டு சொல்ல அவன் சொல்றான், ஸ்வீட்டி அங்க இருக்க வெளியே இருக்கடா, கொஞ்சம் பிஸியா இருக்கியாடா அப்படின்னு கேட்டா, இல்லடா அப்படின்னு கொஞ்சம் அவட்டு மட்டும் குடுக்குறியாடா அப்படி சொன்னான். எனக்கு தெரியாது அப்போ, எனக்கு தெரியாது அப்போ அவன் வாய்ஸ் அதுதான் கடைசியா நான் பேச போறேன்னு நான் தெரிஞ்சுதான் பேசிப்பேன். அவன்கிட்ட பேச கேக்குறேன், அவன் தெம்பா சொல்றான் இந்த மாதிரி அம்மா வந்து இந்த மாதிரி காலேஜ்ல சேர்த்த மாட்டாங்க, உன் இங்கதான் சேர்த்துவாங்க, இப்படி இப்படிலாம் பேசுறான். அவனும் சேர்றா, சரி நான் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து நான் ஏதோ ஒரு காலேஜ் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுறான். 12:30 இவ கால் பண்றா, நான் கரெக்டா கண்ணு அப்படியே அசர்றேன், கால் பண்றா. என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு எனக்கு ரெண்டா டைம் கூப்பிடுறான், அக்கா அக்கா தானா அக்கா சிவின் ரெண்டு கதவி சாத்திட்டு உள்ள இருக்காங்கா, உள்ள கூட்டிக்கிட்டாங்கன்றா. நான் என்ன நினைச்சு தெரியுமா, உள்ள உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பான், சும்மா இவ்வளவு ஏதோ தனியா இருக்கும்னு நினைக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாப்பா அதை ஒண்ணு இல்லை, சும்மாதான் இருப்பான்னு நினைச்சேன். அப்புறம் மறுபடியும் கட் பண்ணிட்டேன், மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடறான், அக்கா கால் தூங்குதுக்கா, அக்கா சீல தூங்குதுக்கான்றான். என்னாலதான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அப்படி பண்ண மாட்டான், ஏன்னா அவன் அப்படி பண்ற பையனே கிடையாது, நம்புறேன் இல்ல இல்ல இல்லன்றேன். நான் அப்படி பைத்தியம் பிடிச்சி நான் வெளியே வந்து எங்க ஆத்தரை சொல்றேன், அத்தா இந்த மாதிரி இதை பண்றானாமா என்ன பண்றான் தெரியலையே அப்படி இப்படின்றேன். அடுத்து ஒரு நாள் கால் பண்றான், அக்கா அவன் மாட்டிட்டு இருக்கான், அக்கா மாட்டிட்டு இருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்றான். அதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் உடனே என் போன் கால் பாக்குறேன், என்னோட புது போனு, நான் விவோ போன் ஒண்ணு வச்சிருந்தேன், அதுல என்னோட பக்கத்துல இருக்கவங்க வீட்டு எல்லா நம்பர் வச்சிருந்தேன். அந்த நம்பர் அந்த போன் போயிடுச்சு, இப்ப ஐபோன்லதான் என்னோட நம்பர், எந்த நம்பருமே இல்ல. ஏதோ எனக்கு வெறி வேற ஒரு வெறும் 30 கான்டாக்ட் தான் இருக்கும், அதுல யாரு கால் பண்ணுறது பார்த்தா எங்க ஆத்தா போன பூபதி என்ன நம்பர் ஒன்னு இருக்கு, அந்த அண்ணா போன் பண்ணி அண்ணா போங்கண்ணா போய் பாருங்கண்ணா பாருங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் போறாங்க பாக்குறாங்க சொல்றாங்க, ஆமா மாட்டிட்டான் அப்படின்னு ஒரு கால் மட்டும் பண்ணி சொல்றாங்க. இவ அழுவுறா, வீடியோ கால்ல காமிக்கிறான், நான் அதை பார்க்கவே இல்லை, எனக்கு பாக்குற சக்தி இல்லை. வீட்டுல இருந்திருக்கிறான், வீட்டுல யாருமே இல்ல, வீட்லயும் யாருமே இல்ல. கடைசியா பேசினது அவங்க அப்பா கிட்டதான், அவன் பேசிட்டு இருக்கான், அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அவன்கிட்ட பேசினும் போது கடைசியா பேசினது, நாளைக்கு காலையில 6 மணிக்கு கோயம்புத்தூர் கிளம்பணும், போனை கூட நான் அப்பாட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி பேசிட்டு இருந்தவன் நான் பாத்ரூம் போயிட்டே, நான் ஜம்ப் ஷூட் அந்த ஜம்ப் ஷூட்டுங்கிற ட்ரெஸ் போட்டிருந்தேன், அது போல ஸ்விப் பிளாக் மாதிரி தான் இருக்கும், அதனால ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட் ஆயிருந்திருக்கேன். பாத்ரூம் போயிட்டு வரேன், எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மாவை கூப்பிடுறதுக்காக ஊருக்கு போயிட்டேன், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை கூப்பிட்டு வர்றதுக்காக போயிட்டாங்க. அடுத்து எங்க அப்பாவும் நைட் ஷிப்ட் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காரு, மில்லுக்கு போயிட்டு இருக்காரு, அன்னைக்கு எவ்வளவோ தடங்கள் நடந்தது. அப்படி உள்ள பாத்ரூம் போயிட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துல உள்ள போயிருக்காது அக்கா. அவர் 12 ஆறுங்கும் போது அப்பா கூப்பிட்டுருக்கான், நான் வந்து அவனை பார்க்கும் போது மணி 12:14 போது நான் அவனை பாக்குறேன், போன் எடுத்து பாக்குறேன், உங்களுக்கு கூப்பிடும் போது பாக்குறேன். நான் அவனை பார்க்க எந்த பொண்ணும் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பையனை அந்த கூடத்துல பார்க்க மாட்டாங்க. அவன் என் லவ்வரா மட்டும் பாக்கல, அவன் அப்படி வச்சுக்கல, என் லவ்வரா மட்டும் வச்சுக்கல, அதுக்கும் மேல வச்சிருந்தான். அவன் சொல்லிட்டே இருப்பான், என் பாப்பா என் சாமி அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பான். அவளை பார்க்க கூடாத குளத்துல பார்த்தேன். ஒருத்தர் நஜமானு சொல்றேன், அந்த நிலைமையில நான் என் தம்பி அப்படி பார்த்துருந்தேன்னா அந்த இடத்துல நானும் செத்துருப்பேன், இல்ல எங்கேயாவது ஓடி போய் எங்கேயாவது ஏதாவது ஆக்சிடென்டா செத்துருப்பேன். ஏன்னா ஒருத்தான் இருந்திருக்கான், நான் ஜன்னல திறந்து பாக்குறப்போ அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான். அந்த நிலைமை பார்த்தா வீடியோ கால்ல காமிச்சா நான் பார்க்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டா தெரியும். நான் அப்ப கூட என்ன நினைச்சேன்னா, அவன் கீழே அவனை காப்பாத்தினேன் எப்படியோ, கதவெல்லாம் உடச்சு 2-3 பேரும் வந்து எடுத்திருக்காங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க, அவன் உயிர் 10 நிமிஷம் எங்க வீட்டு கையில இருந்துருக்கு, என் கையில வாந்தியில எடுத்தான். அந்த நிமிஷம் வாந்தி எடுக்கலாம், அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு வரட்டும் வரட்டும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் அந்த அப்பவே நான் பூபதினா கூப்பிட்டோன்னையும் கீர்த்தனா கூப்பிட்டுட்டேன், கீர்த்தனா நம்பர் இருந்தது, எங்க அக்கா கீர்த்தனா கூப்பிட்டேன், கீர்த்தனா கூப்பிட்டு கீர்த்தனோட ஹஸ்பண்ட் அந்த தினேஷன் நான் வந்துட்டு எனக்கு அண்ணா மாதிரி தான், அந்த அண்ணா வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு தான் இருந்தாரு. அந்த அண்ணா டக்குன்னு கூப்பிட்டு, அண்ணா அந்த மாதிரி தம்பி இதை தொங்கிட்டாங்க போகணா போகணும், அந்த அண்ணா என்னாச்சு என்ன சொல்றேன் போனா போகணான்னு சொல்றேன். உடனே போனாங்க, என்ன ஆச்சு தெரியல, அந்த நிமிஷம் நான் கத்துறேன், அந்த அந்த நான் என்ன பண்ண முடியும், கோயம்புத்தூர் நான் தனியா இருக்கேன், எங்க பாட்டி கூட நான் அங்க ஓடுறேன் ஒடியாடுறேன் கத்துறேன் கூச்சல் போடுறேன், என்னென்னமோ பண்ணிட்டேன், என்னால ஜீவிச்சுக்க முடியல, எனக்கு மைண்ட் ஃபுல்லா ஓடுங்க, தம்பி தப்பிச்சுக்கோ 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 சொல்றான். அக்கா கான்சியஸ் இருக்குக்கா கான்சியஸ்
இருக்குக்கா அப்படின்றாங்க. சரி ஆம்புலன்ஸ் வந்துருச்சு கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போறான். போன் யாருமே எடுக்கல. உட்காந்துட்டு அப்புறம் நான் தினேசன் போன் யார் போன் எடுத்தா தினேசன் அவன் பூபதி தான் பேசுறாங்க. கேக்குறேன்னா என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த மாதிரி பாப்பா பாப்பா ஆம்புலன்ஸ் போயிருக்காங்க, கான்சியஸ் இருக்கு, நீ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், நீ கிளம்பி வா கிளம்பி வா கிளம்பி வானே சொல்றாங்க. கிளம்பி வானா என்ன அர்த்தம், அவனுக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து தான் அர்த்தம். நான் அந்த நிமிஷம் என்ன பண்றதுல கையில காசும் இல்ல, யாரு கூப்பிடுறாங்க என்ன, நம்ம நைட்டு 12 மணி 2 மணி இருக்கும் அந்த நாள். நம்ம பொண்ணு என்ன பண்ண முடியும், அது புது இடம் வர எனக்கு யாரையும் தெரியல. நான் அந்த நிமிஷம் நான் யாருக்கு பார்த்து தெரியல. ரெட்டாக்சி ஆப்பு அப்போதான் இன்ஸ்டாலே பண்ணுறேன், எனக்கு ரெட்டாக்சி இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் புக் பண்ணி அதில் எத்தனை ரூபா போனேன் இதெல்லாம் டக்குனு ஏறினேன். ஏறுற வர வழியில் கரெக்டாக ஏறுறதுக்கு முன்னாடி அந்த கேட்டு கிட்ட நின்றுட்டு நான் கரெக்டாக கன்ஃபர்மேஷனுக்காக நான் கூப்பிட்றேன், வினேசா நான் கூப்பிட்றேன், அண்ணா என்ன ஆச்சுன்னா தம்பி உயிரோடு இருக்கானாண்ணா, உங்களோட இருக்கான்னு மட்டும் சொல்லிடுறா அப்படின்னு கேட்குறேன். உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்னு போயிட்டானா அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க எதுவுமே பேசல, நான் போயிட்டானா நான் ஒரு வார்த்தை கேட்குறேன். அந்த மெதுவா ஆமாம் அப்படின்றாங்க. அந்த நிமிஷம் எனக்கு அந்த வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். நான் எந்த வார்த்தையும் கேட்டக்கூடாது. நான் சொல்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால், இந்த ஜிஹெச்சுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்துருக்காங்க. நான் சொல்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால், வெள்ள கோயிலுக்கு போயிருந்துருக்காங்க, அங்கே கூட்டு காங்கி போங்கன்னு சொல்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் காங்கி ஏற்றுக்கல. அப்புறம் ஜிஹெச்சுக்கு போனப்போ ஜிஹெச்சு ஏற்ற முடியாது, காங்கியம் போயிருந்துருக்காங்க. காங்கியம் போகிற வழியே உடம்புலாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சாமா தெரிஞ்சிருச்சு. அப்போ டாக்டர் கிட்ட போய் கேக்குறோம், எல்லாரும் கேக்குறாங்க, யார் யாருன்னு கேக்குறாங்க, என்ன சொல்ல கூட முடியல. டாக்டர் கிட்ட போய் கேக்குறோம், டாக்டர் வராங்க, அசல்ட்ட வந்தாங்க, வந்து பாத்துட்டு பையன் போயிட்டான் எப்போ போயிட்டான் அப்படின்ட்டாங்க. அந்த நிமிஷம் என்ன பண்றேன்னே தெரியல எனக்கும் அப்பாக்கும். இல்ல போன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னு. அந்த நிமிஷம் என்ன பண்றது தெரியல. நான் சொல்றேன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அந்த இது பண்ணுவாங்களே, அந்த நெஞ்சில ஏதோ பண்ணுவாங்களே, வாயில வச்சு ஊதுவாங்களே, என்னென்னவோ பண்ணுவாங்களே, எப்படியோ ஒண்ணு காப்பாத்துங்க, என் உசுரே போனாட்டு நான் ஏதோ வித்தா வச்சு அவன் உயிரை காப்பாத்திடுங்க. அவன் உயிர் மட்டும் இருந்தா போதும், அவன் படுத்து படுக்கையா இருந்தா போதும், நான் அவன் பீமல் வலிச்சுக்கிறேன்னு சொன்னேன். போயிட்டேன் பாப்பா, ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. நான் திடமா அப்படியே ஏறுறேன், கார்ல ஏறி உக்காடுறேன். நான் எப்படி வந்தேன்னு தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தண்ணி தண்ணியா ஊத்துறாங்க என் மேல. அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் தனா தனா சொன்னா இந்த மாதிரி கான்சியஸ் இல்லாம இருக்கேன் அப்படின்ட்டு. எங்க வரவழிலே சொல்லிட்டாங்க, காங்கையை வர வேண்டாம், காங்கையை வர வேண்டாம், நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருங்கன்றாங்க. வெள்ளவேல் வர எங்கள் அம்மா, நான் பாதூரம் வந்துட்டேன். நான் பல்லடம் கிட்ட வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லலை போல அவன் இறந்தது. நானும் பச்சை தெரிஞ்சிருச்சு.